அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி தங்கச்சிகள். இப்போ நான் பேச போகிறது என்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் இப்போ பார்த்தோம் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் கைட்லைன்ஸ் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு ஸ்ட்ரீமும் அடிப்படையில் வந்து நாங்கள் பேசுவோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்ட்ரீம், நீங்கள்லாம் லக்கியஸ்ட் பர்சன் சொல்லணும். ஏன்னா நீங்கள்லாம் காமர்ஸில் தெரிவு செஞ்சு, காமர்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செஞ்சு அதில் ஏ லெவல் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற ஆட்கள். ஸோ காமர்ஸ் ஸ்ட்ரீமில் என்ன வகையான எந்தெந்த விதமான டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றாவது தெரியணும். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன் பை ஒன் வந்து நாங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னால் தங்கச்சி தம்பிகள், உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ஓகே, எனக்கு ரெண்டு பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணேன்னு சொன்னால் நான் கண்டினியூ பண்ணிட்டு போகணும். ஓகே ஃபைன், ஓகே ஃபைன், ஓகே. ஸோ தென் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு கீழே என்னென்ன சப்ஜெக்ட் வருதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும். அதில் பார்த்தீங்கன்னா ஏழு கோர்சஸ் இருக்கு காமர்ஸ் ஸ்ட்ரீமு கீழே. உங்களுக்கு தெரியும் பாருங்க, மேனேஜ்மெண்ட், ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இவல்யூஷன், காமிக் ஹோனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ அக்கவுண்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த ஏழு கோர்ஸ் வந்து டிரெக்டாக உங்களுக்கு காமர்ஸ் ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணக்கூடிய கோர்சஸாக இருக்குது. ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் சொல்கிறது வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமில் ஒரு பிரதான ஒரு கோர்சஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ காமர்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் வந்து என்ன எதிர்பார்ப்பீங்க, நீங்கள் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டியில் செய்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து 11 யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து மேனேஜ்மெண்ட் செய்கிறாங்க. ஜெயவர்தனபுர, கெலாம்பு யூனிவர்சிட்டி, ஜெஃப்னா, பேராதனி, வயம்ப, இப்படி ஒரு 17 யூனிவர்சிட்டிஸில் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு இப்போ ப்ரீவியஸ் இயர் 2020 அடிப்படையில் வந்து நாங்கள் 2019 அடிப்படையில் பார்த்தா 5336 பேர், கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 5336 பேர் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸுக்கு வந்து இன்டெக் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் கோர்ஸ் டியூரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்னு சொல்கிறது ஸ்பெஷல் தான் நீங்கள் செய்யணும். அதில் வந்து 4 வருஷம் நீங்கள் ஸ்பெஷல் வந்து செய்யணும். அடுத்த ஸ்டடீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது இருக்குது உங்களுக்கு. ஓகே ஃபைன். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸுக்கு என்னென்ன பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை, என்னென்ன பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு தகுதி பெறுவீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமில் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டிங் இந்த 3 சப்ஜெக்டில் நீங்கள் குறைஞ்சது எஸ் கிரேட், எஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ளை பண்ணிடலாம். அப்படியும் இல்லாட்டி இந்த மேலே நாங்கள் தந்திருக்கிற இந்த 3 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணி கீழே நாங்கள் தந்திருக்கிறோம் சப்ஜெக்ட்ஸ், அந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் வந்து நீங்கள் எஸ் கிரேட், எஸ் பாஸ் இருந்திருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிக்கு அப்ளை பண்ணுவதற்கு எலிஜிபிள், தகுதி பெற்றிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இந்த மேனேஜ்மெண்ட் செய்ததால் உங்களுக்கு கெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் காத்து கொண்டிருக்குது அதையும் உங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். ஸோ அதில் பாருங்கள், நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் மார்க்கெட்டிங் ரிலேட்டடானது, மார்க்கெட்டிங் ரிலேட்டடானது மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் ஆகிருக்கலாம் உங்களுக்கு, சேல்ஸ் ரிப்ரசன்டேட்டிவ் ஆகிருக்கலாம். ஸோ எந்த அதே மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டட், ஹெச்ஆர் ரிலேட்டட், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், பிஸ்னஸ் அனலிசிஸ்ட், ஸோ இப்படி பலதரப்பட்ட ஃபீல்ட் ஏரியா சொல்கிற வந்து உங்களுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து காத்துக்கொண்டு இருக்குது. இன்னொரு கேஸ், ஒரு முக்கியமான கோர்ஸ், அதுவும் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுர அதில் மட்டும் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ் தான் வந்து எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இவல்யூஷன் சொல்கிறது. இதில் வெறும் 88 பேர் தான் ஒரு வருஷத்துக்கு எடுப்பாங்க இந்த கோர்ஸுக்கு. இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ், 4 இயர்ஸ்ன்னு சொன்னால் நாங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஸ்பெஷல் செய்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த உங்களுக்கு என்னென்ன தகமைகள் வேணும்னு சொல்லி பார்த்தா, நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸுக்கு ஏற்கனவே சொன்ன தகமைகள் தான் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேணும்னாலும் உங்களுக்கு தேவைப்படுது. ரைட். ஸோ இந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் செய்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வகையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து காத்து கொண்டு இருக்குது ஃபியூச்சரில், ஸோ அதையும் வந்து எங்களுக்கு தெரியணும். ஸோ பாருங்கள், ரெசிடென்ஷியல் மேனேஜர், ஃபெசிலிட்டி மேனேஜர், ப்ரொஜெக்ட் மேனேஜர் அண்ட் ப்ரொஜெக்ட் அப்ரைசல், எஸ்டேட் சர்வே, ஸோ இப்படி பல ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி மேனேஜர், இதில் முக்கியமான ஒன்று தான் பாருங்கள் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி மேனேஜர். ஸோ இந்த வகையான கரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து காத்து கொண்டு இருக்குது. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் காமர்ஸ்.
ரைட். ஸோ இந்த காமர்ஸ் வந்து இன்னொரு விஷயம், இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்ததா நாங்கள் காமர்ஸையும் வந்து பிகாம்னு சொல்லும், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ்னு சொல்லும். இந்த பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், இந்த காமர்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் எந்தெந்த யூனிவர்சிட்டியில செலக்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டியில இந்த காமர்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பாருங்க, 5 யூனிவர்சிட்டிஸ்ல ஆஃபர் பண்ணுவாங்க. ஜெயவர்தனபுர, கெலனி, ஜெஃப்னா, ஈஸ்டர்ன், சவுத் ஈஸ்டர்ன். ஸோ இப்படியாப்பட்ட யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இந்த காமர்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் யார் யார் அந்த எத்தனை பேர் இதில் உள்ளடக்குவாங்கன்னு சொன்னால், இன்டேக் பண்ணுவாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 900 899 இன்டேக் வந்து ஒவ்வொரு வருஷமும் இதில் எடுக்கிறாங்க. ஸோ அதில் பாருங்கள் கோர்ஸ் டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ். 4 இயர்ஸ்ன்னு சொல்கிறது நீங்கள் காமர்ஸில் ஸ்பெஷல் செய்கிற ஒரு டியூரேஷன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ் செய்கிறதுக்கான ரிக்யர்மெண்ட், நீங்கள் காமர்ஸ் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பிகாம் இதுக்கு செய்கிறதுக்கான ரிக்யர்மெண்ட், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் இருக்கணும்னு சொன்னால் இதுலேயும் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதே மாதிரி எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரி அந்த தகமைகளை உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த பிகாம் செஞ்சால் எனக்கு என்ன விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஸோ அதில் பாருங்கள், ஃபைனான்ஷியல் அட்வைசர் ஆகியும் உங்களுக்கு, அதே மாதிரி அக்கௌண்டன் ஆகியும், டெக்ஸ்டேஷன் ஆஃபீஸர் ஆகியும், ஸோ ஆடிட்டர் ஆஃபீஸ், ஆடிட் ஆஃபீஸர், ஸோ இப்படி இதுலேயும் இந்த நீங்கள் பிகாம் செஞ்சாலும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாப் மார்க்கெட்டில் வந்து காத்துக்கொண்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது இன்னொரு முக்கியமான கோர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் ஆர் டிவி, மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் ஸ்பெஷலி த டிவி. ஸோ இதுலேயும் வந்து ப்ரொபோஸ் இன்டேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் 458 பேர் எடுக்கிறாங்க. அதுலேயும் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் வந்து வெறும் ட்ரிங்கோமலையிலையும் போகணும், இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் இந்த ஸ்டடி இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 3 இயர்ஸ் மற்றும் 4 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷலும் செய்யலும் ஜென்ரலும் செய்யலும். ஸோ நீங்கள் ஜென்ரல் ஸ்பெஷல் செய்யணும்னு சொன்னால் உங்களோட ஜிபிஏ, அந்த ஜிபிஏ சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் பின்னால் விளங்கிக் கொள்வீங்க. ஸோ அந்த ஜிபிஏ அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கு மேனேஜ்மெண்ட் டிவி ஸ்டடி, மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் டிவி, இந்த கோர்ஸுக்கு அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் இன் காமர்ஸ் ஸ்ட்ரீம். காமர்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் ஏதாவது 3 பாடத்தில் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் 3 இயர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சப் காமர்ஸ் கோர்ஸ், இந்த காமர்ஸ் சாரி மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸுக்கு வந்து அப்ளை பண்ணுவதற்கு நீங்கள் தகுதி பெற்றிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் டிவி இது செய்கிறதால என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் பாருங்கள், இன்வென்ட்ரி கண்ட்ரோலர், அதே மாதிரி ஸ்டாக் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், இப்படியாப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் காத்து கொண்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், மேனேஜ்மெண்ட் பப்ளிக், ரைட், மேனேஜ்மெண்ட் பப்ளிக் ஹானர்ஸ். ஸோ இந்த டிகிரியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயபுர, ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில் மாத்திரம் தான் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் இதற்கு வந்து வெறுமனே 114 பேர் தான் இந்த கோர்ஸுக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸில் டியூரேஷனும் வந்து 4 இயர்ஸ், 4 வருஷம் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் மேனேஜ்மெண்ட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் என்னென்ன ரிக்யர்மெண்ட்ஸ், பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பிகாம் இதுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த தகவல்களை நீங்கள் கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் பப்ளிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதி பெறுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி தான நீங்கள் இந்த பப்ளிக் மேனேஜ்மெண்ட் செய்ததால் உங்களுக்கு ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், டெக்ஸ் எக்ஸாமினர் அண்ட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஸோ இப்படியாப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. நாங்கள் இப்போ இதில் தந்திருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்லை, இதுக்கு அப்பாலும் இருக்கக்கூடும். நாங்கள் மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்றதுக்காக நாங்கள் இந்த எக்ஸாம்பிளாக நாங்கள் இதை தந்திருக்கிறோம். ஸோ மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ரைட், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இந்த கோர்ஸும் வந்து பாருங்க ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில மாத்திரம்தான் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி இதுல வெறுமனே 80 பேர் மட்டும்தான் வந்து இந்த கோர்ஸுக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த 80 பேர்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷன் வந்து 4 வருஷம் கோர்ஸ் டியூரேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த டிகிரி ப்ரோக்ராம் நேம் வந்து பாருங்க பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஹானர்ஸ் டிகிரி வந்து உங்களுக்கு இது கிடைக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கான பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ் என்னது, இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேணும்னு சொன்னால் பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி
பிஸ்னஸ் ஸ்டடிஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டிங் இந்த மூணு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எஸ் பாஸ் இருக்கணும், எஸ் கிரேட் பாஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மூணு சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்ல எஸ் கிரேட் இருந்து கீழே வந்து சில சப்ஜெக்ட் தந்திருக்கிறாங்க, பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்பைன்ட் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக் அண்ட் சயின்டிபிக் மெத்தட். ஸோ இப்படி ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் தந்திருக்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல எஸ் எடுத்து மேல தந்திருக்கிற ஏதாவது ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்ல நீங்க எஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு தகுதி பெறுவீங்க. ஸோ இந்த கோர்ஸில் வந்து பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கோர்ஸ் செஞ்சீங்கன்னு சொன்னால் என்ன விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு காத்துக்கொண்டு இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாக் மேனேஜர், ப்ராஜெக்ட் டிசைனர், டேட்டா பேஸ் அண்ட் த ப்ராஜெக்ட் டெவலப்பர். இது மட்டும் இல்லை, இதுக்கு அதிகமாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து உங்களோட ஐடியாஸுக்காக நீங்கள் ஒரு ஐடியா எடுக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் இதை உங்களுக்கு தந்திருக்கிறோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த அக்கௌண்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனி இதில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் ப்ரொப்போஸ் இன்டேக் வந்து வெறுமனே 50 பேர் மட்டும்தான், ரைட், 50 பேர் மட்டும்தான் இதுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து 4 இயர் கோர்ஸ். இதில் டிகிரி நேம் பாருங்கள், பேச்சலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஹானர்ஸ் இன் அக்கௌண்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு இந்த அக்கௌண்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண வேணும்னு சொன்ன என்னென்ன தகுதி தகமைகள் உங்களுக்கு இருக்கணும், பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கணும்னு சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுல பாருங்க, அட்லீஸ்ட் எஸ் கிரேட் இன் அக்கவுண்டிங், அக்கவுண்டிங்ல நீங்க எஸ் கிரேட் எடுத்திருக்கணும். அதே மாதிரி அட்லீஸ்ட் எஸ் கிரேட் ஃபார் 2 சப்ஜெக்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பிசினஸ் ஸ்டடிஸ் இக்கோனாமிக்ஸ் அப்படி இல்லாட்டி பிசினஸ் ஸ்டடிஸ்டிக்கோ ஐசிடி, இதுல ரெண்டுல இந்த காம்பினேஷன் ரெண்டுல ஏதாவது ஒன்றுல வந்து நீங்க எஸ் பாஸ் எடுத்திருக்கணும். அப்படின்னு சொன்ன அக்கவுண்டிங்ல எஸ் எடுத்து பிசினஸ் ஸ்டடிஸ் அண்ட் இக்கனாமிக்ஸ்ல எஸ் எடுத்திருக்கணும். அப்படி இல்லாட்டி பிசினஸ் ஸ்டடிஸ்டிக்லயும் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜில வந்து எஸ் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா உங்க நீங்க வந்து அக்கவுண்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு தகுதி பெறுவீங்க. ஸோ இதுல இந்த அக்கவுண்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதுலயும் வந்து என்னென்ன ஃபியூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப அதுல பாருங்க, ஃபைனான்சியல் பிளேனர் ஆகலாம் உங்களுக்கு, அப்படி இல்லாட்ட ஒரு சிஸ்டம் ஆடிட்டர், கன்சல்டன்ட், டெக்ஸ் அட்டர்னி, அக்கௌண்டன்ட், ஃபைனான்சியல் ஆடிட்டர்ஸ். ஸோ இப்படி பலதரப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து காத்து கொண்டு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அதர் கோர்சஸ், ஸோ அதர் கோர்சஸ் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று தந்தாங்க. இருந்தாலும் வந்து நான் ஸ்லை உங்களுக்கு மேலோட்டமாக வந்து நான் இதை செய்து கொண்டு போகிறேன். பாருங்கள், எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் அண்ட் கோர்சஸ் இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் அண்ட் கோர்சஸில் வந்து ஸ்லைட்ல வந்து ஆஃபர் பண்ணுறது டிப்ளோமா, மேனேஜ்மெண்ட் டிப்ளோமா இருக்குது, அது 3 இயர் கோர்ஸ். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் டிப்ளோமா இருக்குது, அது 3 இயர் கோர்ஸ். மேனேஜ்மெண்ட் டிப்ளமா இருக்குது, அது 3 இயர் கோர்ஸ், கோர்ஸ் டியூரேஷன் 3 இயர். அதே மாதிரி பாருங்க, ஹையர் நேஷனல் டிப்ளமா HND இன் ஐடி, அதுவும் ஆல்ரெடி சொன்னாரு 2.5 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ப்ரீவியஸ் முந்தி நடந்தவங்களுக்கு நடந்த அந்த இதுல வந்து டிஸ்கஷன்ல வந்து அவர் உங்களுக்கு சொல்லி தந்தாரு. ஸோ அதே மாதிரி இதுதான் HNDல ஆஃபர் பண்ற டிப்ளமா அண்ட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, இதையும் அவர் மிகவும் தெளிவாக வந்து கிளியராக அவங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இதை சொன்னார். ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஸோ மெயினாக நாங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீம் வரக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து நாங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்னென்ன அவைலபிள்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற இன்ஸ்டியூஷன் என்னென்ன இன்ஸ்டியூஷன் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது, அதில் பாருங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஆஃப் ஸ்ரீலங்கா, இதால் ஆஃபர் பண்ணுறது தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு சொல்லுவோம் நாங்கள், சிஏன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோர்ஸை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வந்து டியூரேஷன் எடுக்கிறது அப்ராக்சிமேட்லி எங்களுக்கு ஷுவராக சொல்ல இல்லாது 3 வருஷம் இல்லாட்டி 4 வருஷம் ஆகும்னு சொல்லி நாங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவோம் வந்து நாங்கள் 3 to 4 இயர்ஸ் வந்து சார்ட்டர்ட் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு காலம் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி சிமா இருக்குது, சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ். ஸோ இதுவும் வந்து அப்ராக்சிமேட்லி 4 வருஷம் உங்களுக்கு இது எடுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் ஏசிசிஏ வந்து 2.5 வருஷம் அப்படி இல்லாட்டி வந்து 3 வருஷம் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் ஃபீல்டில் வரது. ஸோ இன்னொன்று இருக்குது பாருங்க, ஸ்ட்ரீம், இது வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு கீழே வரது, த ஸ்ரீலங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ரீம். ஸோ இதுலேயும் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா ஆஃபர் பண்ணுறாங்க, அதுவும் வந்து டியூரேஷன் வந்து 18 மந்த்ஸ், தட் மீன்ஸ் 1.5 இயர்ஸ்.